அனைவருக்கும் வணக்கம். தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், 1,343,170,06,00 சரி அது ஏதோ ஒன்று மதிப்புடைய திமுகவினரின் சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கூடவே மூலப்பத்திரம் காட்டாத முரசொலி வாசகர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தான் சிகன்கண்டில் வாங்கிய ரஃபேல் வாட்சிக்கான பில்லையும் வெளியிட்டிருக்கிறார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரம் மற்றும் மது விலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, அண்ணாமலை வெளியிட்டுள்ள பில்லில் கடிகாரத்தின் எண் மாறியுள்ளது. மனசாட்சி உள்ள யாரும் அண்ணாமலை வெளியிட்டிருப்பதை பில் என எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த ரஃபேல் வாட்சை 400,000 ரூபாய்க்கு வாங்கிய நபர் அண்ணாமலைக்கு அதனை 300,000 விற்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அண்ணாமலைக்கு மூளையே கிடையாது என்றார். 1,34,000 கோடி ரூபாய்க்கான சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றி யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்ணாமலை. அது பற்றி யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் அண்ணாமலை வாங்கிய 300,000 ரூபாய் வாட்சிக்கு பில் சரியாக இல்லை என்பதுதான் இவர்களுக்கு பெரும் கவலையாக போய்விட்டது. அதிலும் மூளையை பற்றி செந்தில் பாலாஜி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்று உயிராய் நேசிக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இதே செந்தில் பாலாஜியை பற்றி கேவலமாக பேசியதெல்லாம் அவரது மூளையில் பதியவில்லை போல் இருக்கிறது. அதனால்தான் அஞ்சு கட்சி அமாவாசையாகி அறிவாலயத்தில் ஒட்டுண்ணியாக ஒட்டி கொண்டிருக்கிறார். இப்படி செந்தில் பாலாஜி தனது சுயத்தை இழந்து பதவி சுகம் அனுபவிப்பதற்கு பதில் அந்த அண்ணாமலையாரின் கிழக்கு கோபுர வாசலில் உட்காரலாம். அது போகட்டும். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க, ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்கிறதுல, ஆக அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கரூர் வாசிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில் ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்லை, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிதுரையுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டே இருக்கு. ஆக அந்த அளவிற்கு